நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கைப்பற்றப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் காரணமாக நயினார் நாகேந்திரனுக்கு சிக்கல் வலுக்கிறதா? நேற்று முன்தினம் சென்னையில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வைத்து 4 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படையினர் இது தொடர்பாக 3 கைது செய்தனர். அந்த 3 ஒருவர் நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனின் உறவினர் என்பதும் அந்த பணத்தின் ஒரு பகுதி நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலிலிருந்து எடுத்து வரப்பட்டதும் தெரியவந்தது. எனவே நெல்லையில் வாக்காளர்களுக்கு பணம் அளிப்பதற்காக இந்த தொகை கொண்டு செல்லப்பட இருந்ததா என்று சந்தேகம் எழுத்தது. ஆனால் இதை திட்டவட்டமாக மறுத்த நயினார் நாகேந்திரன் தனது தேர்தல் வெற்றியை தடுக்க திமுக செய்யும் சதி என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ரயிலில் குறிப்பிட்ட பெட்டியில் பணம் கடத்தப்படுவதாக துல்லியமாக பறக்கும் படையினருக்கு தகவல் அளித்தது நயினார் நாகேந்திரனின் வளர்ச்சி பிடிக்காத சக பாஜக தலைவர் யாரோதான் என எதிர்க்கட்சியினர் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு சென்ற நயினார் நாகேந்திரன் குறுகிய காலத்திலேயே அந்த கட்சியில் முக்கிய தலைவராக வளர்ந்தார். ஏற்கனவே நெல்லை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் மீண்டும் அவர் நெல்லை மக்களவைத் தொகுதியில் சீட் பெற்றது பெரும் பேசுபொருளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது.